தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற காமரசவல்லி என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான். இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ நந்தன கணபதியை வணங்கி அவர் ஆசி பெற்று பின் ஆலயத்தின் உள்ளே செல்வோம். கார்கோடேஸ்வரர் திருக்கோவில் அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் அருகே காமரசவல்லி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. காமரசவல்லி என்ற கிராமத்திற்கு திருநல்லூர், கார்கோடீஸ்வரம், ஸ்ரீரதிபுரம், காமரதிவல்லி, சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர்களும் உண்டு. இக்கோவிலின் மூலவராக ஸ்ரீ கார்கோடேஸ்வரர் உள்ளார். இறைவியின் நாமம் ஸ்ரீ பாலாம்பிகை ஆகும். நாகங்களின் அரசனான கார்கோடன் இறைவனை வழிபட்ட தலமாகும். இவ்வாலயம் 1100 ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர சோழனால் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. போசள மன்னனால் இக்கோவிலில் திருப்பணிகளும் நடைபெற்றுள்ளன. விநாயகர், நந்தி மற்றும் கார்கோடன் இறைவனுக்கு பூஜை செய்யும் மாதிரியான சிற்பங்கள் இவ்வாலயத்தில் உள்ளன. சுந்தர சோழன் சோழ பேரரசில் இடைக்கால சோழர்களில் பலம் வாய்ந்த அரசர்களில் ஒருவராக விளங்கியவர். ராஜகேசரிவர்மன் என்கிற சுந்தர சோழன் கிபி 957 முதல் 973 வரை 16 ஆண்டுகள் சோழ நாட்டை ஆண்டு வந்தார். இவர் முதலாம் பராந்தக சோழனின் பேரனும் அரிஞ்சய சோழனின் புதல்வனும் ஆவார். இவரது இயற்பெயர் இரண்டாம் பராந்தகனாகும். இவர் தனது முன்னோர்கள் காலத்தில் இழந்த நிலப்பகுதிகளை மீட்டு சோழ நாட்டை வலிமையுள்ள நாடாக மாற்றியவர். தெற்கே திரை செலுத்த மறுத்து வந்த பாண்டிய நாட்டின் மீது படை நடத்தி வெற்றி கண்டார். வடக்கே ராஷ்டிரகூடர்களிடம் இழந்த பகுதிகளை கைப்பற்றும் பொருட்டு அவர்களுடன் போரிட்டு அவற்றையும் மீண்டும் சோழ நாட்டுடன் இணைத்தார் சுந்தர சோழன். அபிமன்யுவின் மகனான பரீட்சித்து பிறப்பதற்கு முன்னரே மாலவனின் அருளை பெற்றதாக கூறுவர். அந்த பரீட்சித்து ஒருநாள் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் ஒரு பாம்பை எடுத்து போட்டார். இதனால் கோபமடைந்த முனிவர் 7 நாளில் உனக்கு மரணம் உண்டாகட்டும் என சாபமிட்டார். பிற ரஷிகளின் மூலமாகவும் தன்னுடைய தவ வலிமையின் மூலமாகவும் சாபத்தை பற்றி அறிந்து கொண்டாலும் அதிலிருந்து தப்ப இயலாமல் 7 நாள் பாம்பு கடித்து இறந்து போனார் பரீட்சித்து. இவரை கடித்த பாம்பு கத்திரனின் புதல்வனான கார்கோடகனாகும். தன் தந்தை இறந்ததை கேள்விப்பட்ட பரீட்சித்து மகன் ஒரு யாகத்தை உண்டாக்கி அனைத்து பாம்புகளையும் அதில் இட்டு தீயில் பொசுங்கும்படி செய்தான். இதிலிருந்து தப்பிக்க கார்கோடன் மகாவிஷ்ணுவை அணுக, அவர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கினால் நீயும் உன் குலமும் காப்பாற்றப்படும் என்று கூறினார். அவர் சொல்படி கேட்டு நடந்து இறைவனின் அருளை பெற்றார் கார்கோடகன். அதலால் இத்தலத்தில் பாம்பு கடித்து யாரும் இறப்பதில்லை என்பர். நாம் பாம்பினை அடித்த தோஷமெல்லாம் நீங்கிவிடும் என்றும் கூறுவர். கோவிலின் திருச்சுற்றில் வள்ளி தெய்வாயன் கூடிய சுப்பிரமணியரின் சன்னதி அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் திருச்சுற்றில் ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சன்னிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோரின் சிலைகள் உள்ளன.
பர சிவயோகமாய் திருமுறை காக்கிடும் அந்தெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய என் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் ரதிதேவி இத்திருத்தலத்தில் தவமிருந்து இழந்த தன் கணவனை மீட்டு தருமாறு இறைவனிடத்தில் முறையிட்டு உமையாம்பிகை மூலமாக எரிந்த சாம்பலில் இருந்து ரதியின் கணவன் மன்மதன் உயிர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. ரதிதேவிக்கு சௌந்தரியத்தை அளித்ததால் இத்திருத்தலத்தில் இறைவனை சௌந்தர்யேஸ்வரர் என்றும் உமையாம்பிகையை சௌந்தர்ய நாயகி என்றும் அழைக்கின்றனர். கார்கோடகன், ரதிதேவி, மன்மதன், நலமகாராஜாவின் தர்ம பத்தினி தமயந்தி இந்நால்வரையும் நினைத்து இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் நாகதோஷமும் நிவர்த்தியாகும்.
பஞ்சபூதம் எந்த நாடும் பேசுமே உந்தன் நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.